எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுத்தவங்க கொண்டாடி ஆசைப்படுற ஒரு அற்ப பதரை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு பாட்டுங்க, ராவணன் படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹீரோயின் அதாவது அடுத்தவங்க கொண்டாடி கிட்னாப் பண்ணிட்டு வருவாரு. அப்படி கிட்னாப் பண்ணிட்டு வந்தவருக்கு காதல் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு காதல நம்ம வைரமுத்து அழகா ரசிச்சு ருசிச்சு வரிகள்ல செதுக்கிருப்பாரு. அந்த பாட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள தீ பொறிய நீ விதைச்ச, பொண்ணை பார்த்த உடனே பையன் அவுட்டு, கிட்னாப் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மூஞ்ச பார்த்திருப்பான் போல, பார்த்த உடனே அவுட்டு. அடி தேக்கு வர காடு பெருசுதான், சின்ன தீ குச்சி ஓசலும் சிறுசுதான். பையன் தேக்கு மர காடு காடுத்திட்டு வந்த பொண்ணு சின்ன தீக்குச்சி பாரு விரிது. ஆனா பிரச்சனை என்னன்னா, பொண்ணை பார்த்த உடனே பையன் புசு புசுன்னு எரி, நான் தீக்குச்சி கொளுத்தி போட்ட மாதிரி ஃபுல் தேக்கு மரம் எரியுது. இப்போ இதுதான் பிரச்சனை, பையனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு தீக்குச்சி விழுந்து பிடிக்குதடி, கரு தேக்கு மர காடு வெடிச்சுதடி, பையன் லவ் லவ் வந்தாச்சு. லவ் லவ் விழுந்த பையனை பார்த்து அடுத்தவங்க கொண்டாட்டி இல்ல கொஞ்சம் இருக்கும்ல சி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பாங்குது. உசுரே போகுது உசுரே போகுது உதட நீ கொஞ்சம் சொல்லிக்கல, கேவலமா பாக்குது ஆக்சுவலா மூஞ்சிச்ச அப்படிங்கிற மாதிரி வைக்குது. உசுரே போகுதே உசுரே போகுதே உதட நீ கொஞ்சம் சுழிக்கல, மாமன் தவிக்கிறேன் மடி பிச்சை கேட்கிறேன், மனசை தாடியே மடிக்கல மடி பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். லவ் வந்துருச்சுல, அப்போ எதுவும் எதுக்குனாலும் இறங்கி நிற்கணும்ல, அதான் மனசை தாடியா மணிக்கோயிலே அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐவிரல் தீண்டிட நினைக்கிதாடி. அதாவது பையன் லவ் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ கொஞ்சமா காமம் எட்டி பாக்குது. என்ன சொல்றான், அக்கறை தீமையில் நீ இருந்தும் ஐவிரல் தீண்டிட நினைக்கிதாடி, தொட ஆசைப்பட்டுட்டான். அக்னி புலம்புன்னு தெரிஞ்ச பின்பும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. அப்படி பார்க்க ருசியா இருக்கும் அக்னி புலம் பாத்திரீங்களா, அப்படி கதை 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 வேணும் தொட்டா சுடும். அது மாதிரிதான் அக்னி புலம்புன்னு தெரிஞ்ச பின்னும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி, தொட்டு நக்கா ஆசைப்பட்டுட்டான். இப்போ சுய பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உடம்பும் மனசும் தூரம் தூரம் ஒத்த நேரத்தில் ஆகல பாருங்க. உடம்பு அவ வேணும் வேணும்னு சொல்லுது, மனசு தப்புடா அடுத்தவன் கொண்டாட்டிடா அப்படி சொல்லுது. உடம்பும் மனசும் தூரம் தூரம் ஒத்த நினப்பு ஆகவே இல்லை. மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்க, எப்படி கேட்கும், பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கே எப்படி கேட்கும், மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கல. தவியா தவிச்சு உசி தரங்கிட்டு தெரியுதடி, தைலாங்குருவி தனி தவிக்கிறான் தரங்கிட்டு தெரியுறான். அடுத்தவங்க கொண்டாட்டி மேல ஆசைப்பட்டா தன் வேற என்ன பண்ண முடியும், தரங்கிட்டு தானே தெரிய முடியும். தைலாங்கருவி தங்கி நின்று சிரிக்கிறாடி, அவனை பார்த்து எல்லாரும் கேவலமா கைகூட்டி சிரிக்கிற மாதிரி இருக்குது. லவ்ல இப்படி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சு தலைவனுக்கு. ஓகேவா, இந்த மம்முதத்திற்கு தீருமா, அடி மந்திரிச்சு விட்ட கொழி மாறுவான். மந்திரிச்சு விட்டுட்டான், அந்த பொண்ணு மேல மந்திரிச்சாச்சு, மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயாச்சு. என் மயக்கத்தை தீர்த்து வச்சு மன்னிச்சிடும். நான் சொல்றான் எனக்கு பயங்கரமா மேல இதெல்லாம் இருக்குது, என் மயக்கத்தை தீத்து வச்சு மன்னிச்சிடணுமா, அவன் சேர்த்துக்கிட்டு அவனை மன்னிச்சிடணுமா. பாருங்க எப்படிப்பட்ட ஆளுநு, சந்திரன் சூரியனும் சுத்தி ஒரு கோட்டையில் நிற்குது. சத்தியமா பத்தி சந்திரன் சூரியன் அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை சரியா. சத்தியம் சத்தியம் பத்தி சத்தியம் பத்தியம் சத்தியம் பத்தி கவலை இல்லை பத்தி எதுவும் தான், அந்த பொண்ணு தான் தேவை, ஒரே அந்த பொண்ணு நமக்கு வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. பாருங்க இப்போ அவனோட காதலுக்கு அவன் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கான். பாருங்க இந்த உலகத்துல இது ஒன்றும் புதுசு இல்லை, ஒன்னு ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்துல, ஒருத்தன் ரெண்டு பேர் இப்படிதான் அந்த உலகத்துல இருக்கான். அடுத்தவங்க மண்டாட்டி மேல ஆசைப்படுறான், அந்த பொண்ணு ஆசைப்படுத்து, ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்கு தெரியாம ஒழிச்சிருக்கிறாங்க. அப்படி ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறோம், அந்த உலகத்துல இது ஒண்ணு புதுசு இல்ல, ஒன்னு ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்துல. இப்ப பாருங்க தலைவன் இப்படி சொல்லிக்கிட்டு விதி மேல வழி போடுறான். அவன் அடுத்தவங்க மண்டாட்டி மேல ஆசைப்பட்டுட்டு அதுக்கு காரணம் விதின்னு விதி மேல வழி போடுறான். விதி சொல்லி வழி போட்ட மனசுக்குள்ள விதி விலக்கு இல்லாத விதியும் இல்ல அப்படிங்கிறான். இப்போ அவன் புருஷன் பொண்ணோட கடத்திட்டு வந்திருக்கான்ல, அந்த பொண்ணோட புருஷனை பத்தி யோசிக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணோட பிஹேவியர் அப்படி இருக்கு, எட்ட இருக்கும் சூரியன் பார்த்து மொட்டு விரிக்குது தாமரை. எட்ட இடம் தூரமா இருக்கான் அவனுக்கு, இங்க இவன் காத்துக்கிறான் மொட்டு விரிக்குது தாமரை. சூரியன் அங்க இருக்கிற சூரியனுக்கு இங்க இவன் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறான். தொட்டு விடாத தூரம் இருந்தும் சொந்த பந்தமா போகல, அவன் வர முடியாது, நம்ம கோட்டைக்குள்ள வர முடியாது. ஆனாலும் அந்த பொண்ணு சொந்த பந்தமா போகல, அவன் தான் வேணும்னு நிக்கிறா அப்படின்னு. இப்ப மறுபடியும் தலைவன் அவனைதான் தூக்கி போட்டாச்சு, புருஷன் தூக்கி போட்டாச்சு, மறுபடியும் பொண்ணு கிட்ட பாக்குறான். பாம்பா விழுதான் ஒரு பாகுபாடு தெரியலையே, பொண்ணு பக்கத்துல நெருங்கினா பாம்பு மாதிரி கொத்துவாளா அல்லது ஆலமரத்து விழுது மாதிரி அப்படியே இருப்பாளா, நம்ம பாட்டுக்கு நெருங்கலாமா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு க்வெஸ்டின் மார்க் வருது. இப்போ பாம்பா இருந்தும் நெஞ்சு பயப்படலையே, பயம் இல்லை, அவன் பாம்பா இருந்துட்டு கொத்துட்டு முரண்டு பிடிக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும், பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயாச்சு தலைவன். பயமே கிடையாதுங்க இப்போ அவனுக்கு. ஆனா கொஞ்சம் ஒழுக்க சீலம், அந்த பொண்ணோட உரிமை இல்லாம தொடக்கூடாதுன்னு நினைக்கிறான் கூட. அதனால இப்ப அவன் வந்து ஒரு ஒன் சைடு லவ்வரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாவம் என் கட்டையும் ஒரு நாள் சாயலாம், ஒரு நாள் செத்து போகலாம், என் கண்ணில ஓமகம் போகுமா, ஆனா என் கண்ணில இருக்க ஓமகம் போகுமா, ஒன் சைட்ல வரும் அப்படிங்களா. நான் மண்ணுக்குள்ள செத்துருவேன்ல, என்ன மண்ணுக்குள்ள போட்டுருவாங்க, உன் நினப்பு மனசுக்குள்ள அவர் ஒன் சைட்ல வர, கண்ணுக்குள்ள பொண்ணு அவரை மண்ணுக்குள்ள போட்டுருவாங்க, மண்ணுக்குள்ள மனசு மனசுக்குள்ள அந்த பொண்ணு ஒன் சைட்ல வர, அவன் செத்துருவான் செத்தாலும். சத்தியம் சந்திரன சூரியனும் சுத்தி ஒரு கோட்டில் வருது, சத்தியம் பத்தி எதை பத்தியும் கவலை இல்லை, பொண்ணு வேணும், அடுத்தவன் கொண்டாட்டி வேணும், அவ அழகா இருக்கா, அவன் மேல காதல் வயப்பட்டு விட்டேன். இந்த பாட்டை வேற எந்த கவிஞனாலையும் எழுத முடியாதுங்க, என் தலைவன் வைரமுத்துவால மட்டும்தான் எழுத முடியும். கிங்குங்க என் தலைவன்.